பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன என்ன செஞ்சு கொடுக்குறதுங்கிறது யோசிக்கிறதுலே நம்ம மண்டை குழம்பிடும். இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி தான் செஞ்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. மேகி வச்சு தான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் ரெண்டு மேகியை நான் வேக வச்சுருக்கேன், ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி ஒரு பேனில் விட்டு நல்லா க்ரம்பிள் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி க்ரம்பிள் எடுத்துக்கலாம், பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பவுலில் வேக வைத்த மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பொடியாக, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகா, வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வறுத்தது தான், உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவை போட்டுக்கலாம். எக்கு இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் முச்சி தர நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இதில் பேசிக் லீவ்ஸ், இதுக்கு பேசிக் லீவ்ஸில் வேறு இல்லைங்க, துளசி தான். அது காய்ந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்புறம் மேகி மசாலா இது ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக இது ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாம் அப்படின்னா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நல்லா தான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தீபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.